ஓகே, இப்போ நம்ம வந்து பாயிண்ட் லைட்டை வந்து டெலீட் பண்ணிடலாம். இந்த இதில் வந்து புதுசாக இதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு புது லைட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இந்த டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைட்ஸில் டைரக்ஷன் லைட் யூஸ் பண்ணலாம். ஸோ டைரக்ஷன் லைட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நான் இங்கே பார்த்திங்கன்னா அந்த லைட்டோட சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இது எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் ப்ராப்ளமே கிடையாது. நம்ம சைஸ் எவ்வளோ பெருச்சாலும் பெருசு பண்ணாலும் அது இன்டென்சிட்டி ஒன்று தான் காமிக்கும். நான் வந்து இப்போது கம்மியாக வச்சிட்டேன், சின்னது பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு, ஓகே இது இப்போ இப்படி இருந்தால் என்ன ஆகும்னு பாருங்கள். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இதில் ஷேடோ என்ன இருக்கும், டிஃபால்ட்டாக என்னபிள் ஆகிருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ போயிட்டு ரெண்டு. ஓகே, இப்போ பாருங்கள் லைட் வந்து எல்லா பக்கம் ஈவனாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப என்ன ஆயிருக்குன்னா, லைட் இந்த பாயிண்டில் மட்டும்தான் வந்திருக்கும். பட் டைரக்ஷன் லைட் அப்படிங்கிறது வந்து லைட் வந்து எல்லா பக்கமும் வரும். அந்த லைட் எந்த டைரெக்ஷனில் இருக்குங்கிறது மட்டும்தான் முக்கியம், அது எங்கே இருக்கிறதுங்கிறதுங்க முக்கியம் கிடையாது. நான் இங்கே வச்சுட்டு நான் ரெண்டர் பண்ணாலும் சரி, இல்லை இந்த லைட் இங்கே நகர்த்தி வச்சுட்டு ரெண்டர் பண்ணாலும் ஒரே அவுட்டு தான் வரும். அவுட்புட்டில் எந்த எங்கே இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் அதோட டைரக்ஷன், அதாவது இந்த ஆங்கிள் இருக்கா இல்லை இந்த ஆங்கிள் இருக்கா, அதுதான் முக்கியம். ஸோ அதோட ஆங்கிள் பேஸ், அதாவது சன்லைட் மாதிரி. ஸோ ஒரே ஒரு லைட் வந்து ஒரு சீனுக்கு வச்சாவே போதும், ஓவரால் எல்லா இடத்துலையுமே லைட் கொடுத்துரும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இது பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ வந்து இந்த டைரக்ஷனில் போயிருக்கு இல்லையா. நம்ம வந்து ஷேடோவோட டைரெக்ஷன் வந்து மாற்றணும் அப்படின்னா, நம்ம இதில் போயிட்டு ஷேடோ வேல்யூ மட்டும், இப்போ ஆக்சுவலாக ரீட்டேஷன் வந்து டிஃபால்ட்டாக ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வச்சுட்டு இந்த ஆங்கிளை வச்சுட்டு ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, இது வச்சுட்டு நம்ம ரெண்டர் பண்ணலாம். நான் வந்து இதை ஸ்கேல் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதை வந்து நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிவிட்டு அப்பவும் அதே அவுட்டு தான் வருதான் நம்ம செக் பண்ணுவோம். கொடுத்துட்டு ரெண்டர். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் லைட் அப்பவும் இதே மாதிரி தான் இருந்தது, இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா. என்னென்னா ஷேடோ மட்டும்தான் மாறியிருக்கு. ஓகே, ஷேடோ மட்டும்தான் இருக்குது, லைட்டோட இன்டென்சிட்டி வந்து மாறாது. ஏன்னா நம்ம லைட் வந்து எந்த டைரெக்ஷனில் வச்சுருக்கோமோ அதுதான் முக்கியம், டைரெக்ஷன் லைட்டை பொறுத்த வரைக்கும். ரைட். ஸோ இது வந்து சன்லைட் மாதிரி. ஸோ இதுலேயும் வந்து நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா எமிட் ஸ்பெக்குலர் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் மார்னிங் டைம் அந்த மாதிரி, ஈவினிங் டைம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கம்பாரிசன்ஸ்க்காக சேவ் பண்ணிட்டு ரெண்டர். ஓகே, ரெண்டர் ஆச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலரை வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா. ஸோ நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எமிட் ஸ்பெக்குலர் அந்த ஷைனிங்னஸ் வந்து எடுத்து விட்டுலாம். நான் அதை எப்படி காமிக்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இதில் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் நியூ மெட்டீரியல், மெட்டீரியலில் போயிட்டு மெட்டீரியல் எக்ஸு கொடுத்துட்டு அதோட கலர் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, அந்த மெட்டீரியல் எக்ஸுக்கு வந்து கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் இதை வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் நான் ரெண்டர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதாவது இப்படி பார்த்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டர். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் வந்துருக்கு, இதுதான் வந்து அந்த ஸ்பெக்குலாரிட்டி. சரிங்களா. இது வேணுமா வேண்டாமா, இங்கேயும் பார்த்திங்கன்னா இருக்குது, இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இது. இதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ நான் ரெண்டர் பண்ணேன்னா அது இருக்காது. ஓகே, இப்போ பாருங்கள் அந்த ஸ்பெக்குலாரிட்டி இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த வேல்யூஸ் வந்து வரல, பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இதுக்கு முன்னாடி ஸ்பெக்குலர் இருந்துச்சு, இப்போ வரல. ஸோ வந்து நம்ம ஸ்பெக்குலர் வேணும் அப்படின்னா எமிட் ஸ்பெக்குலர் வந்து ஆன் பண்ணணும், ஆன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இது வந்து இப்போ ஏன் எந்த மாதிரி கேஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சில சமயம் வந்து ரெண்டு மூணு லைட் வச்சுருப்போம்,
பட் வந்து ரெண்டு மூணு லைட்டுமே நம்மளுக்கு லைட்டோட எஃபெக்ட் வரணும், ஆனால் ஸ்பெகுலாரிட்டி வரக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து எல்லா ஸ்பெகுலாரிட்டியும் வந்துச்சு அப்படின்னா அதில் ஆப்ஜெக்டில் எல்லா இடத்துலையும் பட்டுச்சுன்னா எது ஒரிஜினல் லைட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஒரு லைட்டுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா எமிட் ஸ்பெகுலர் வந்து ஆன் பண்ணிக்கணும், மற்றதுக்கெல்லாம் வந்து எடுத்துட்டணும். ஸோ ஆனால் லைட்டோட எஃபெக்ட் மட்டும் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு அதுதான் தேவை, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் லைட், ஓகே. ஸோ மீதி லைட்டு வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.